மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர் பாலன். நம்ம பயிர்களில் பேன்களால் மட்டும் முடக்கல் ஏற்படுறது கிடையாது. அந்த வகையில் இலை முடக்கலை ஏற்படுத்தக்கூடிய அப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி, இதை கட்டுப்படுத்த பயன்படுத்த போகிற ஒரு மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஸ்வினி எப்படி இருக்குன்னா, ஒட்டுண்ணிகள் மாதிரி மந்த மந்தையாக தழைகள்லேயும் காம்புகள்லேயும் சாறு உறிஞ்சி முடக்கல்களை ஏற்படுத்திடும். இது நிறைய பயிர்களில் நம்ம பார்த்துருக்கலாம். அதுபோன்ற அஸ்வினி பூச்சிகளையும் சேர்த்து கட்டுப்படுத்த உதவும் மருந்து தான் ரங்கீலா. இது கருடா கெமிக்கல்ஸோடைய ஒரு தயாரிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரோனில் 4%, அசிட்டாமப்ரிட் 4%, சி வடிவில் இருக்குது, அதாவது சஸ்பென்ஷன் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தயிர் மாதிரி நீரில் கரையக்கூடிய தன்மையில் இருக்கும். இது ஒரு பூச்சிக்கொல்லி. இதை பயன்படுத்தி நம்ம கிட்டத்தட்ட முக்கியமான இலை முடக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம். அதில் முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா ஃபிப்ரோனில் இலை பேன்களை கட்டுப்படுத்திடும், அசிட்டாமப்ரிட் அப்பிட்ஸ்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சிகளை கட்டுப்படுத்திடும். இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைத்து பயிர்களுக்குமே இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக பூஞ்செடிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். இந்த மருந்து ஒரு எல்லோ லேபிள் கெமிக்கல். இது விஷம் வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லோ லேபிள் இருக்க கெமிக்கலை மிகவுமே நம்ம கவனமாக கையாளணும். கெமிக்கல்னாலே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும், அலட்சியம் வேணாம். அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது 250 ml நம்ம வாங்கியிருந்தது. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இதில் 550 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நமக்கு கிடைத்த விலை 370 ரூபா. இதிலே வந்து இந்த காம்பினேஷனில் நிறைய கம்பெனியில் கிடைக்குது. உங்களுக்கு எது சிறந்ததாக தெரியுதோ அதை வாங்கி பயன்படுத்திக்கங்க. சில பயிர்களில் பார்த்திங்கன்னா இலை பேன்களை விட அஸ்வினி பூச்சியோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோன்ற இருக்கும்போது நீங்கள் இந்த காம்பினேஷனில் வாங்கி பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அசிட்டாமப்ரிட் மட்டும் தனியாக கிடைக்கக்கூடிய மருந்துகளும் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிவரும் காலங்களில் அந்த வீடியோக்களும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் பேராதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.